வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 சம்பளம், அதாவது மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய டாப் 10 முதலமைச்சர்களோட லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்க்கு நீங்களாக இருந்தால் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, அதாவது மாதத்திற்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த லிஸ்ட்டில் 10வது இருக்கிறது யார், அதாவது அதிக சம்பளம் வாங்கக்கூடிய முதலமைச்சர்கள் லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தோட முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் தான் 10வது இடத்துல இருக்காங்க. அவர் வாங்குகிற மாத சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,55,000 மற்றும் அலவன்ஸ். அலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான அலவன்ஸ் இருக்குது, அதாவது டெலிஃபோன் பில்லிருந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அலவன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநிலமும் அதாவது வித்தியாசமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரான். அவரோட சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,72,000 மற்றும் இதர படிகள். 8வது இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தோட முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார். அவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,88,000 ப்ளஸ் அலவன்சஸ். அடுத்தது 7வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தோட முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர். அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,10,000 மற்றும் இதர அலவன்சஸ். அது அலவன்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவே பல ஆயிரங்கள் வரைக்கும் வரும், அதாவது சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே 60,000-70,000 வரைக்கும் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள். அவர் வாங்குகிற சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,21,000 ப்ளஸ் அலவன்சஸ். 5வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முகம்தான், நம்ம ஆந்திராவோட முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் தான் 5வது இடத்துல இருக்கிறாரு. அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,35,000 ப்ளஸ் அலவன்சஸ். 5வது இடத்துல இருக்கிறது யார், ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் வாங்குகிற சம்பளம் 3,35,000 ப்ளஸ் 10,000 அலவன்சஸ். அடுத்த இடத்துல, அதாவது 4வது இடத்துல இருக்கக்கூடியது மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே அவர்கள் தான் 4வது இடத்துல இருக்காங்க. அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 3,40,000 ப்ளஸ் அலவன்சஸ். 3வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் 3வது இடத்துல இருக்கிறாரு. அவங்க மாநிலத்தில் அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,65,000 ப்ளஸ் அலவன்சஸ். 2வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான், அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியோட லீடர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் 4,00,000 சம்பளம் வாங்கி 2வது இடத்துல இருக்கிறாரு. இவங்களும் பல ஆயிரக்கணக்கில் அலவன்சஸும் சேர்த்து தான் வாங்குகிறாங்க. சம்பளம் மட்டும் 4,00,000 ப்ளஸ் அலவன்சஸ். எல்லோரும் ஃபஸ்ட் இடம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க யார் அப்படின்னு, உங்கள் மைண்ட் செட்டில் யார் இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கிறவர் முதலிடம் கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவோட முதலமைச்சர் ஆன சந்திரசேகர் ராவ் அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. மொத்தம் இந்தியாவிலேயே மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் தான். அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 4,10,000 மற்றும் 10,000 அலவன்சஸ், அதாவது பல ஆயிரங்கள் இருக்கலாம், 50,000-60,000 அந்த லெவலுக்கு கூட இருக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்தியாவிலே மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய முதலமைச்சர் அப்போ யார் அப்படின்னு பார்த்தா தெலுங்கானாவோட முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவங்கள் தான். நம்ம எல்லாருக்குமே இப்போ தேவைப்படுறது யாருன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் இப்போதைக்கு இருக்கார், அடுத்த எலெக்ஷனில் வேறு யாரும் மாறினாலும் மாறலாம், அப்படி மாறினாலும் இதே இப்போ நம்ம சொல்கிற சம்பளம் அந்த சம்பளம் தான் அவங்களும் வாங்க போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சரான இப்போதைக்கு தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கக்கூடிய அலவன்ஸ் 2,05,000 16வது இடத்துல தான் இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க, ரொம்ப அதிகமான சம்பளம் தமிழ்நாட்டோட சிஎம்க்கு தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வாங்குகிற சம்பளம் 2,05,000 ப்ளஸ் அலவன்சஸ். அவர் வந்து 16வது இடத்துல இருக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.